ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று பனையின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் பனைமரத்தைப் போலத்தான் நண்பன் அமைய வேண்டும் என்பார்கள் தானாக விழிந்து தண்ணியை மற்றவர்களுக்கு பயனாக தரக்கூடியது பனைமரம் போல எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் இருக்கும் நண்பன் அமைவது மிகவும் அரிதாகும் பிஞ்சிலிருந்து மரமாகி கீழே விழும் வரை எல்லா வகையிலும் பயன் மரம் பனைமரம் பனைமரம் என்று அழைத்தாலும் இது மரவகையை சார்ந்தது அல்ல பனை புல்லினத்தைச் சேர்ந்த ஒரு தாவரப் பேரினம் இப்பேரினத்தில் பல சிற்றினங்கள் அடங்குகின்றன நெடிய மரமாக முப்பது மீட்டர் உயரம் வரை பனைமரம் வளரும் இலைகள் நீட்டமாக விசிறி போல் இருக்கும் இலைகள் இரண்டிலிருந்து மூன்று மீட்டர் நீளம் இருக்கும் பூக்கள் சிறியவை பழங்கள் அதாவது நுங்கு பெரியதாக வட்டமாக பழுப்பு நிறத்துடன் இருக்கும் பனை இந்தியாவில் அதிகமாக காணப்படும் இது எல்லா மண் வளத்திலும் வளரக்கூடியது கூந்தல் பனை கரும்பனை என இரண்டு வகை உண்டு இதில் கரும்பனையே மருத்துவ குணமுடையதாகும் நுங்கு பனம்பழம் பனங்கிழங்கு பண ஓலை குருத்து பனங்குறுக்கு பனைப்பால் முற்றிய மரம் என பனைமரத்தின் அனைத்து பாகங்களும் பயன் தரக்கூடியவை பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கு நீரை தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடை காலத்தில் ஏற்படும் வேர்க்குறு நீங்கும் தோலுடன் நுங்கை சாப்பிட்டு வர சீத கழிச்சல் நீங்கும் கோடை காலத்தில் ஏற்படும் உடல் எரிச்சலை நுங்கு தணிக்கிறது சிறுநீர் தாரையில் ஏற்படும் எரிச்சலை குணப்படுத்துகிறது உடல் சோர்வை போக்குகிறது வியர்குறு அரிப்பு போன்றவற்றை சரி செய்கிறது நுங்கை பயன்படுத்தி உடல் சூட்டை தணிக்கும் சர்பத் தயாரித்து சாப்பிடலாம் இளம் நுங்கை சாப்பிட்டு வர வயிற்றுப்புண் சரியாகும் அற்புதமான மருந்தாக விளங்கும் நுங்கு உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது தோல் மீது ஏற்படும் கொப்புளங்களை மறைய செய்கிறது உஷ்ணத்தால் ஏற்படும் வெள்ளை போக்கு சரியாகும் இளம் நுங்கு உப்பு சேர்த்து கலந்து குடித்தால் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு குணமாகும் பனங்கற்கண்டை ஏதாவது ஒரு வகையில் அடிக்கடி பயன்படுத்தி வர அம்மை நோயால் ஏற்பட்ட உடல் வெப்பம் தாகம் போன்றவை நீங்கும் பனங்கிழங்கிற்கு உடல் குளிர்ச்சியை தரும் தன்மை உண்டு இந்த கிழங்கை சாப்பிட்டு வந்தால் உடல் அழகு பெறும் உடல் பலமும் அதிகரிக்கும் பனங்கிழங்கை உலர்த்தி இடித்து மாவாக்கி அதனுடன் தேங்காய் உப்பு போட்டு சாப்பிட்டு வர உடலுக்கு பலம் உண்டாகும் மேலும் உடல் பருமன் ஆகும் பனம்பழம் சிறந்த சத்துணவாகும் உயிர்ச்சத்து நிறைந்தது ஆனால் பித்தம் ஏற்படுத்தும் பனை வெள்ளம் பணங்கற்கண்டு வாத பித்தம் நீக்கும் பசியை தூண்டும் புஷ்டி தரும் வெள்ளத்தில் இரும்புச்சத்து அதிகம் உண்டு இரத்த சோகைக்கு அருமருந்து முற்றிலும் சுத்தப்படுத்தாத கெட்டியான கருநிற வெள்ளத்தை கருப்பட்டி என்பார்கள் இதை சுத்தப்படுத்தப்பட்ட படிகங்களாக உருவாகும் சர்க்கரையை பணங்கற்கண்டு எனப்படும் இதற்கு மருத்துவ குணங்கள் உள்ளன பாலில் பனங்கற்கண்டை சேர்த்து காய்ச்சி குடித்தால் மார்புச்சளி இழகும் முக்கியமாக தொண்டை புண் வலி இவை அகலும் சங்கீத வித்வான்கள் எப்போதும் பனங்கற்கண்டு கலந்து காய்ச்சிய பாலையை அருந்துவது வழக்கம் அதனால் அவர்களின் குரல்வளம் குறையாமல் பாதுகாக்கப்படுகிறது பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் பதநீர் பலவிதமான நோய்களை தீர்க்கும் மருந்தாக உள்ளது பனை நீரிலுள்ள சீனி சத்து உடலுக்கு தேவையான வெப்பத்தை தருகிறது இதில் இருக்கும் குளுக்கோஸ் மெலிந்து தேய்ந்து வாடிய உடலுடைய குழந்தைகளின் உடலை சீராக்கி நல்ல புஷ்டியை தருகிறது <laughs> கருவுற்ற பெண்களுக்கும் மகப்பேறு பெண்களுக்கும் ஏற்படுகின்ற மலச்சிக்கல் வயிற்றுப்பின் முதலிய வகைகளை குணப்படுத்துகிறது இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது இதில் இருக்கும் கால்சியம் பற்களை உறுதிப்படுத்தி ஈறுகளில் கசிப்பு ஏற்படுவதை தடுப்பதோடு பற்களின் பழுப்பு நிறத்தையும் மாற்றுகிறது இதில் இருக்கும் இரும்பு சத்து பித்தத்தை நீக்கி சொறி சிறங்கு உள்பட சகல தோல் வியாதிகளையும் போக்குகிறது உடல் வினை தீர்க்கும் பனை இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி